ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி. ஸோ அதில் வந்து 2019 அட்மிஷன் போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கால்நடை மருத்துவம், அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதில் இந்த வெட்டினரி சயின்ஸில் பிடெக் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சயின்சஸ் ரெண்டுத்துலேயுமே வந்து உங்களுக்கு கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. என்னென்ன கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ், இது டோட்டலாக எப்படின்னா 5.5 இயர்ஸ் வரைக்கும் இது கோர்ஸ் இருக்கும். 4.5 இயர்ஸ் வந்து படிச்சுட்டு ப்ளஸ் 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் போவீங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னா 360 சீட்ஸ் இருக்குது. இது எங்கெங்கெல்லாம் இந்த காலேஜ் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுற காலேஜ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் சென்னையில், அது ஒரு காலேஜ். அதில் மட்டும் 120 சீட்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நாமக்கல்ல இருக்கிற வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இதில் 80 சீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து திருநெல்வேலியில் இருக்கிற வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேயும் 80 இருக்குது. தஞ்சாவூரில் ஒரத்தநாடு அந்த பிளேஸில் இருக்கிற வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் 80 சீட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் இந்த கோர்ஸ்க்கு மட்டும் 360 சீட்ஸ் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜியில் 40 சீட்ஸ் இருக்குது. இது எத்தனை வருஷம் டியூரேஷன்னு பார்த்தோம்னா 4 இயர்ஸ் டியூரேஷன். ஸோ இதில் இதோட காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னையில் இருக்கிற கொடுவாளி அந்த பிளேஸில் இருக்கிற காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜி, அந்த காலேஜில் தான் இந்த கோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜி கொடுவாளி சென்னையில் பிடெக் டைரி டெக்னாலஜி அந்த கோர்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது எத்தனை வருஷம் அப்படின்னா 4 இயர்ஸ். ஓகே, 4 இயர்ஸ். இது இல்லாமல் பிடெக் பால்ட்ரி டெக்னாலஜி இருக்குது, தி காலேஜ் ஆஃப் பால்ட்ரி ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட். ஒசூரில் மத்திகிரி அப்படின்ற பிளேஸில் இந்த காலேஜில் 40 சீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ் தான் வந்து tnauwas.ac.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்ஸில் நீங்கள் போனீங்களா ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதோட லிங்க் எப்படி அப்ளை பண்ணுறது, அதோட ஆன்லைன் லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ணணும். ஓகேவா? இதில் சில நேரத்தில் வந்து நீங்கள் ஆன்லைனில் மட்டும் பண்ணிவிட்டு எதுவுமே நீங்கள் சென்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஆன்லைனில் நான் சொன்ன வெப்சைட்டோட லிங்க் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் கூட டைப் பண்ணலாம் www.tanuvas.ac.in. இந்த வெப்சைட் இல்லைனா இன்னொரு வெப்சைட் சொல்கிறேன், www.tanuvas.ac.in. ஸோ இந்த வெப்சைட்ஸில் 8.5 மேலே நீங்கள் எப்போ வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? லாஸ்ட் டேட் வந்து நான் அப்புறமா சொல்கிறேன் என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படி சொல்லிட்டு. நீங்கள் ஆன்லைனில் முக்கியமாக 10th சர்டிஃபிகேட், +2 சர்டிஃபிகேட், ப்ளஸ் வந்து என்ன உங்களுக்கு தேவைன்னா ஆதார் கார்டு தேவைப்படும். ஆதார் கார்டு, ஸோ அந்த மாதிரி நெசசரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். அதில் ஏதாவது ஃபில் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ சீக்கிரமாக உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சு இல்லைனா அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. இன்கம் சர்டிஃபிகேட்ஸும் கேட்பாங்க, எந்த காலேஜ் சேர்றதுனோ அப்படின்னாலுமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஓகே, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கூட சில இடத்துல கேட்குறாங்க, பட் இதுக்கு கேட்கல, இல்லை கம்பல்சரியான இல்லை, பட் சில காலேஜில் ஜாயின் பண்ணும்போது கேட்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி அதோட சர்டிஃபிகேட்ஸ், உங்கள் ஃபோட்டோ, சில நேரத்தில் சைன் கேட்பாங்க, மோஸ்ட் ஆஃப் ஃபோட்டோஸ் தான் கேட்பாங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது. ஓகே, ஸோ அந்த அப்ளை பண்ணுறதோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும். நல்லா மறந்துடாதீங்க. மற்றதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் போதும், இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும். ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு
நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சிங்களோ, அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்குறாங்களோ அதோட ஃபோட்டோ காப்பி வைக்கணும். ஃபோட்டோ காப்பினா ஜெராக்ஸ் காப்பி. ஜெராக்ஸ் காப்பி வச்சு சென்ட் பண்ணணும். எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, த சேர்மன், அட்மிஷன் கமிட்டி, தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி, மதவரம் மில்க் காலனி, சென்னை. இந்த பிளேஸ்க்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். 10/6/2019 நெக்ஸ்ட் மந்த் 10 நீங்கள் அனுப்பிச்சுடணும், ஓகேவா? ஸோ வந்து சீக்கிரமாக ஃபில் பண்ணி அதை அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ரஷ்ஷாக பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம், ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா, ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்குமே 10/6 தான் லாஸ்ட் டேட். பட் உங்களால் 10/6 ஃபில் பண்ணிவிட்டு உடனே சென்ட் பண்ண முடியாது, ஓகேவா? உடனே உங்களால் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண முடியாது. ஸோ ஷுவராக ஒரு 1 முன்னாடியே அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு தேவையான நெசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபில் பண்ணுங்கள், ஓகே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த வீடியோ கிளிக்கிற டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 2018 போன வருஷம் நடந்த அட்மிஷன்ஸில் எந்த கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த அதோடய PDFயுமே வந்து செக் அவுட் பண்ணிங்களனா உங்களுக்கு வந்து ஷுவராக தெரிஞ்சிடும் உங்களோட கட் ஆஃப்க்கு அது கிடைக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே தொடர்ந்து தெரியறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.